இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து அம்மா வந்தால் அம்மா வந்தால் வந்து எப்போ படிச்சிங்க கம்மி கடைசியாக ஏன் கடைசியாக படிச்சிங்கன்னு கேட்குறேன்னா நான் வந்து அடிக்கடி இருக்க ஒரு இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி படிச்சுருவேன் அம்மா வந்தால் நான் லாஸ்ட்டாக வந்து போன டிசம்பரில் வாசித்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் லாஸ்ட்டாக நானும் ஏன் வாசித்தேன் சொன்னேன்னா இது வந்து ஒரு நாலு தடவை நான் மொத்தமாக வாசிச்சு முடிச்ச ஒரு கதை இப்போ வந்து அம்மா வந்தாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்த ஒரு நாவல் இப்போ வரைக்குமே வந்து அது பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு டிபேட்டபிள் நாவலாகவே அது இருக்குது ஏன் வந்து அம்மா வந்தால் வந்து ஒரு கிளாசிக் நிறைய காரணம் இருக்குது அம்மா வந்தால் ஏன் கிளாசிக்ங்கிறது அதில் மொதல் காரணமாக நம்ம சொல்கிறது வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த அம்மாங்கிற அந்த ஃபிகர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு புனிதமாக இல்லை அதை வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அப்படியே பார்த்துட்டு இருந்த ஒரு இதை வந்து பிரேக் பண்ணி உடைச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேபு டாபிக்ஸை பேச முடியாத விஷயங்களை பேசுனதுனாலேயே அம்மா வந்தால் வந்து ஒரு கிளாஸிக்காக நிற்குது தனித்துவமாக தெரிஞ்சு நிற்குது இன்னைக்கு வரைக்குமே படித்து யாராக இருந்தாலுமே அந்த வருஷத்துல எப்படி இப்படி ஒரு விஷயத்தை எழுத முடிஞ்சது ஒருத்தரால அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டுக்குள்ளே போக முடியறதுனால தான் இன்ன வரைக்கும் அம்மா வந்தால் ஸ்டாண்டிங் ஃபார் டைம் இப்போ வந்து ஒரு ஒரு கள்ள தொடர்பு கதை ஒரு கள்ளத்தொடர்பு கதை வந்து ஏன் வந்து ஒரு கிளாசிக்காக இருக்கு அதுதான் நான் காமிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பதிலாக பார்க்குறேன் கள்ளத்தொடர்பு தொடர்பு வந்து சொல்லிடக்கூடாது அப்படி அதுதான் இந்த கதை சொல்ல சமுதாயத்தோட நாம்ஸ் படி இது வந்து ஒரு கள்ளத்தொடர்பு ஆனால் கதையில வர்றத படி பார்த்தா அது வந்து நேரடி தொடர்பாகவே தான் போற்ற செய்யப்பட்டிருக்கு ஓகே இதுதான் நம்ம டேபு அப்படின்னா வந்து பேச முடியாத அல்லது பொதுவெளியில் பேச தகு தகாத அப்படிங்கிற மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டது தானே அந்த இந்த கதையில் வரக்கூடிய உறவு அப்படின்னா உண்மையாக அப்படி கிடையாது எப்படி வந்து நோ மீன்ஸ் நோவோ அதே மாதிரி எஸ் மீன்ஸ் எஸ் ஒரு பெண்ணுக்கு தேவைன்னா அது தேவைதான் அது எப்படி சமூகத்துக்கு வந்து தேவையற்றதாகும் ஒரு தனி மனிதனுடைய தேவை என்பது சமூகத்தின் பார்வையில் தேவையற்றதாக இருந்தால் அது அந்த தனி மனிதனுக்கு தேவையானது தான் அதை தான் இந்த கதை சொல்ல வரதும் கூட இப்போ நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கதையில் வரக்கூடிய அந்த அம்மா கேரக்டர் அப்புங்கிற ஒரு பையனுடைய அம்மா அவங்க ஹஸ்பண்ட் தண்டபாணி இந்த ஹஸ்பண்டை மீறி சிவசுங்கிற ஒருத்தரோட அந்த அம்மா வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க இப்போ அந்த தொடர்பில் இருக்கிறது அந்த அம்மாவுக்கு கில்ட் ஃபீல் இருக்கிறதுனால அந்த தன்னுடைய பாவத்தை போக்கிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்புங்கிற இந்த பையனை வந்து பெரிய வேதம் படிக்க வச்சு அது மூலிமா அவனை வந்து ஒரு அறிவு சிறந்த ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக மாற்றி கொண்டு வர வச்சு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தன்னைத்தானே பொசுக்கி கொண்டு தன் பாவங்களை எல்லாம் கழுவிடணும்னு நினைக்கிறாங்க அப்படி இந்த அப்பூ அங்கே படிக்க அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கும் அந்த சிவசு கூட தொடர்பில் தான் இருக்காங்க ஸோ இட் இஸ் ஆர் நீடு அந்த நீடு சமூகத்துக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாவுக்கு தேவையாக இருந்த இருக்கும் பட்சத்தில் அது நியாயம் தான் அந்த அந்த அம்மாவோட பார்வையில்லை இதை கள்ளத்தனம் அப்படின்னோ இல்லைன்னா வந்து சமூகத்துக்கு ஒவ்வாத ஒரு செயல்னோ நம்ம எல்லாம் பேசி பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து கொஞ்சம் நியாயமே இல்லை கொச்சப்படுத்துறதுல நியாயமே இல்லை இதில் இப்போ கொச்சப்படுத்தக்கூடாத ஒரு விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கொச்சப்படுத்தக்கூடாத ஒரு விஷயம் ஏன் வந்து இன்னும் ஒரு நார்மலான ஒரு நார்மலைஸ் ஆக்கப்படலை அந்த சமுதாயத்தில்ன்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லை இது நார்மலைஸும் ஆகணும்னு அவசியம் கிடையாது இது ஏன் நார்மலைஸ் ஆகணும் இதுதான் நான் சொல்கிறேன் ஒரு தனி மனிதனுடைய தேவை இது ஒருத்தருக்கு தேவையாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு தேவையில்லாத இருக்கலாம் இன்னொருத்தருக்கு அவசியமாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படிங்கும் போது இதை நார்மலைஸ் ஆக வேண்டாம் இட்இஸ் இட் இஸ் எ சாய்ஸ் அந்த சாய்ஸ் நார்மலைஸ் ஆகணும்ல அதுதானே ஆகலை இங்கே அது பார்க்குற பார்வையில் இப்போ இப்போ இன்னுமே வந்து இது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம் தான் ஆணாதிக்கமாக பெண்ணாதிக்கமாக ஆதிக்கம்னு சொல்ல வேண்டாம் அளவில் அதிகமாக ஆண்கள் தான் இருக்காங்க இன்னுமே வந்து நம்ம தெருவில் போனால் கூட ஒரு ஒரு பத்து ஆம்பளைங்க போ பைக் ஓட்டினதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு போவாங்க அப்படி தான் இருக்குது இன்னுமே அப்போது ஆண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்போ ஆண்கள் ஒரு பெண்ணை தன த தனதாக்கி கொண்டு அவளை த தனக்குள் அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அதனால தான் இந்த பெண்கள் உடைத்து மீறி போகக்கூடிய விஷயங்களை ஆண்கள் தவறான விஷயமாகவே கற்பித்து கற்பித்துக்கொண்டு அவர்களை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பெண்களும் ஏற்றுக்கிட்டு அடிமைகளாகவே இருந்து வருகிறார்கள் தண்டபானின்ட்டு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் ரீடர் அவர் மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவலு அவர் வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமில் வந்து ஜாதகம் பார்க்குறாரு அதுவும் ஜகளுக்கும் பெரிய பெரிய ஸ்கூல் பிரின்சிபல்ஸுக்கும் வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒருவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வேத விற்பனர் சாதாரண வேத விற்பனர் கிடையாது அவர் வந்து காலையில் பத் அவர் அவர் காலையில் எட்டு மணிக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போவார் ப்ரூஃப் ரீட் பண்ணுவார் ப்ரூஃப் ரீட் பண்ணி முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு பார்த்தோம்னா ஒரு கார் ஒன்று வரும் அவரை கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு கார் வரும் அந்த கார் வந்து நிற்கும்போது அந்த கார் அந்த அவர் வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளி வந்து அவருக்காக அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு முன்னாடி வந்து அவர் உட்காந்துருப்பார் ஸோ இவர் வந்துட்டு போயிட்டு அப்படியே காரில் உட்காந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போவார் அந்த லெவலுக்கு வந்து அவர் வேலை பார்க்குற இடத்துல வந்து அவருக்கான மரியாதை அவர் எங்கே போகிறாருன்னா போய் அவர் உட்காந்து உபனிதங்களையும் இன்னும் ராமாயணங்களையும் மகாபாரதத்தையும் வந்து போ பயங்கரமாக வந்து பாடி சொல்லுவார் யாருக்கு அப்படின்னா நகரத்தின் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் ஜட்ஜுங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்பார் திரும்பி அவங்கக்கிட்ட இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாத போகும்போது பதில் வராத போகும்போது இங்கேருந்து அந்த ஜட்ஜையே திட்டுவார் நீ எல்லாம் என்ன பெருசாக ஆகிட்ட உனக்கு என்ன தெரியும் ஏன் நீ எல்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு ஆளுக்கு அலங்காரத்தம்மாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனைவி அந்த அலங்காரத்தமாலும் வந்து ஒரு ரொம்ப சீப்பான ஒரு கேரக்டரோ வீக்கான ஒரு கேரக்டரோ கிடையாது அவங்களும் வந்து ரொம்ப த தமிழ் லிட்ரேச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் உமன்னு சொல்லலாமா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த அலங்காரத்தமாலை வந்து இவரால் கட்டுப்படுத்த முடியாது இவரோட கைக்குள்ள வந்து இவரால் போட்டுக்க முடியாது இல்லை அலங்காரத்தம்மாலை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது அதுதான் அலங்காரத்தம்மாள் அவள் அவ்வளோ பெரிய ஒரு அழகி ஒரு பயங்கர டால் ஜைஜான்டிக் ஃபிகர் அவளுடைய அழகை வந்து மொட்டை மாடியில் வந்து படுத்திருப்பாங்க நிலாவை நிலாவையும் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்படி படுத்துருக்க போகும்போது அலங்காரத்தம்பாளின் உடல் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜானகிராமனுடைய வரிகளில் வாசிக்க போகும்போது நமக்கே அடங்க அப்பா எப்படி எப்படி ரசி மனசு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கணவன் மனைவிக்கு இரண்டாவது மகனாக பிறப்பவன் தான் அப்புங்கிற ஒரு கேரக்டர் இப்போ இந்த அப்பூடைய பார்வையில் இருந்தால் இந்த மொத்த கதையும் ரன் ஆகுது அப்பு எட்டு வயசில் அப்புவை கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வேத பாடசாலையில் வந்து விட்டுடுறாரு நம்ம தண்டபாணி இப்போ பதினாறு வருஷம் கழித்து அப்பூ இஸ் கம்மிங் பேக் ஹோம் அங்கிருந்து அந்த அப்பூ அந்த வீட்டு அந்த சென்னைக்கு கிளம்பி வரப்போகிற அந்த முதன் நாள் ராத்திரியிலிருந்து இந்த கதை தொடங்குது வேத பாடசாலையில் இருக்க போகும்போது அந்த வேத பாடசாலையின் மிகச்சிறந்த மாணவனாக இருக்கிறான் நட்பு மைசூரில் போய் பரீட்சை கொடுத்துருக்கனான் அதான் பரிட்சை கொடுத்துருக்கிறான்னு தான் எழுதுவாங்க பரிட்சை எழுதியிருக்கிறான்னு வராது பரிட்சை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போய் காசியில் போய் பரிட்சை கொடுத்துருப்பான் அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்குலாம் போய் வேதம் ப பற்றி பரீட்சையை கொடுத்து விட்டு வந்திருப்பார் அதாவது பேப்பர் பிரசன்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அறிவானவன் வந்து இப்போ அந்த வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாடசாலை யாருது அப்படின்னா ஒரு பவானி அம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மா அந்த அம்மா ஒரு விதவை இளம் விதவையாக இருந்தோ அப்படியே அப்படியே இருந்துட்டாங்க அம்மா அந்த அம்மாவுடைய தம்பி மகள் அந்த வீட்டில் இருக்காள் அவள் பேர் இந்து அவள் ஒரு இளம் பெண் கல்யாணமாகி அஞ்சா நாளே புருஷனை இறந்துட்டு திரும்பி இந்த வீட்டுக்கு வந்திருப்பாள் இவன் கிளம்புறதுக்கு மு இவன் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முந்தன் நாள் நைட்டு இந்து மீது இவனுக்கும் இவன் மீது இந்துவுக்குமான ஒரு ஈர்ப்பு வந்து அவள் கல்யாணம் முன்னாடி இருந்தே இருக்கும் குழந்தை பருவத்துலேருந்தே இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கும் அது இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கடந்து ஒரு காதல் காமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க போகும்போது அது வந்து முத் அது வந்து இந்துவிடம் இருந்து ஆரம்பிக்கிறது இந்து இவன் மீது மயில் கொள்கிறாள் இவனை தொடவரா இவன் தான் பெரிய வா பா வேதம்லாம் படித்தவனாச்சு தொட்டது என்னாகும் தீட்டு ஐயோ அம்மா ஏன் இப்படி தொட்ட எங்கள் அம்மா உன்னை நீ தொட்டது வந்து எனக்கு என் தங்கச்சியை தொடுற மாதிரி இருக்கு பவானி அம்மாள் வந்து எனக்கு அம்மா மாதிரி நீ எப்படி என்னை தொடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசும்போது தான் வந்து இந்து வந்து சொல்கிறா உங்கள் அம்மா என்ன பெரிய இவளா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுடுறான் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வந்து கேள்வியாக மாறுது தலையில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு ஏன்னா அடுத்த நாள் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு வரான் அங்கே வந்ததுலேருந்து நடந்த விஷயங்களும் இவன் மனசுக்குள்ளே போட்டு அடிச்சுக்கிறதுமாக தான் அம்மாவாக இருந்தால் வருது அதில் முக்கியமாக வந்து சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு இடங்கள் கான்வர்சேஷன்ஸை மட்டுமே போகும் அப்போ தடவை வீட்டுக்கு வந்திருப்பான் வீட்டுக்கு வந்திருப்பார் அவங்க அப்பா வந்து மேலே இருப்பார் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பார் ரெண்டாவது ஆள் அன்னைக்கு நாளோடைய ரெண்டாவது ஆளுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கார் ஜாதகம் வீட்டில் ஜாதகத்தை காலையில் பார்த்து முடிச்சு அவர் கிளம்பி ப்ரூஃப் ரீடிங் ஆஃபீஸ் போவார் இப்போ முதல் ஆள் வந்துட்டு போயாச்சு ரெண்டாவது ஆள் வந்து வந்திருக்கார் இப்போது அப்புவின் தங்கை காயத்ரி ஓடி வந்து அப்பாட்ட சொல்கிறா அப்பா அப்போ நான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான் சொன்னதும் அங்கே வந்து ஜாதகம் பார்க்குற ஆளை வந்து அவர் வந்து போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார் அனுப்பிவிட்டு கீழே வரார் வீட்டுக்கு அந்த மொட்டை மொடலில் அந்த படி இறங்கி கீழே வந்து அப்போ வந்து வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு குடும்பமாக எல்லாம் இருக்காங்க அப்பூ அப்பூனுடைய அண்ணன் தம்பி அப்பூனுடைய அண்ணனின் மனைவி அலங்காரத்தம்மாள் அப்பூவின் தங்கை அப்புறம் தண்டபாணி இவங்க எல்லாரும் அப்படி இருக்க ஒரு குடும்பமான ஒரு டாக் ஒன்று வரும் இந்த அப்பூவோடைய தம்பி வந்து கொஞ்சம் ரிபலேஷான ஒரு பையன் அவன் கேட்பான் என்ன அவனை அனுப்பிட்டீங்க நீங்கள் வந்தவன்கிட்ட ஜாதகம் கேட்க ஜாதகம்லாம் பார்க்கலையா அப்படின்னதும் சொல்லுவார் அதெல்லாம் நான் இன்னும் அதனால ஒன்றும் நடந்துற போகிறதில்ல அப்படின்னதும் ஏன் நீங்கள் ஜாதகம் பார்க்குறது உங்கள் நீங்கள் பார்க்குற வேலை ஜோசியம் பார்க்குறதுங்கிறது இது நீங்கள் வந்து இப்படி சொல்லிடுறீங்களே அவங்கள துரத்தி விடுறீங்களா அது நல்லதில்ல அப்படின்றதும் ஜோ ஜோசியம்லாம் உண்மை இல்லைங்கிற மாதிரி ஜோசியம் பார்த்துட்டு இருக்கவரே பேசுவார் அது வந்து ஜானகிராமன் அவன் சொல்கிறதில் படித்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பகடியும் அவர் வந்து ஜோஷியத்தை மேலே வச்சுருக்கக்கூடிய ஜோசியம் இல்லை இந்த மாதிரி நம்பிக்கைகள் மேலே இருக்கக்கூடிய கல்லெறிதலும் அப்பட்டமாக அவ்வளோ அழகாக வீசுவார் எந்த ஒரு நாவலுமே எடுக்கும்போது அது வந்து ஒரு ப்ரொப்போகாண்டா துணி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ ப்ரொப்போகாண்டா துணி போதே நம்மளுக்கு வந்து அது ஒரு கிளாசிக்கோ இல்லை போஸ்ட் மாடர்னிசமோ இல்லை வேறு வித தகுதியோ அந்த நாவலுக்கு கிடையாது அது ஒரு சாதாரண பல்ஃபிக்ஷன் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும் ஸோ இதில் வந்து முழுக்க 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 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கலாச்சாரங்களை நோக்கி நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கேள்விகளை வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தீஜாவோட இந்த நாவல் வந்து ஒரு மாஸ்டர் பீஸு அதுக்கப்புறம் பதில் இப்போதைக்கு இது ஒரு அறிமுக டிஸ்கஷனாக தான் இது வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த அம்மா வந்தால் கதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் படிக்க வேண்டிய ஒரு கதை பெண்ணை புரிந்து கொள்வதற்காக பெண்ணின் தேவைகளை புரிந்து கொள்வதற்காக பெண் என்பவளோடு நாம் உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆணும் படிக்க வேண்டிய ஒரு கதை இன்றைக்கி பேசுனதுங்கிறது வந்து ஒரு இந்த அம்மா வந்தால் ப புத்தகத்தில் ஒரு பக்கத்தின் ஒரு வரியை மட்டுமே பேசியிருக்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் பேசுவதற்கு நிறையா இருக்கக்கூடிய புத்தகம் இன்னும் சொல்ல போனால் விவாதிப்பதற்கு நிறையா இருக்கக்கூடிய புத்தகம் ஒரு ஓப்பன் எண்டிங்கில் வந்து இந்த நாவலை முடிச்சிருப்பார் அதுதான் இதை வந்து மாஸ்டர் பீஸ் ஆகுறதுக்கான மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன் అదే ఓపెన్ అండి కూడా బాయ్